காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றிய அரசு 2011லிருந்து 2016 வரை 173 கோடியே 10,40,000 ரூபாயை தமிழக அரசிற்கு சிறுபான்மையினருடைய மேம்பாட்டு நிதிக்காக வழங்கி வந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகள் எதுவும் கொடுக்கப்படாமல் கடந்த 4 ஆண்டுகளில் வருடத்திற்கு 3,000 ரூபாய், அது டீ செலவுக்கா அல்லது என்ன செலவுன்னு தெரியல, 3,000 ரூபாய் வீதம் 12,000 ரூபாயை கடந்த 4 வருடங்களாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மையினுக்குரிய எல்லா நிதிகளையும் இவர்கள் ரத்து செய்வதும், சிறுபான்மையினர் என்றால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்கள், கிறித்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் ஆகிய ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் போன்றவர்களுக்காக தரப்படுகிற அந்த நிதியை இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அவர்களுக்கு தராமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துகிற வேளையில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பொருளாதார நிதியை நிறுத்துவது, இன்னொரு பக்கம் மாணவிகள், இஸ்லாமிய மாணவிகள் கல்வி கற்கக்கூடாது என்பதற்காகவே இஜாப் போன்ற பிரச்சனைகளை கர்நாடகத்திலே ஏற்படுத்தி அதை அவர்கள் தேர்வு எழுத முடியாமல் 26,000 பேர் தேர்வு எழுத முடியாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் கூட எந்த வழக்குகளையோ இவர்கள் உடனடியாக பார்க்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், நம்முடைய முன்னாள் காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்த ஜெயந்திரனுடைய வழக்கை இரவிலே பார்த்தார்கள். ஆனால் இந்த வழக்கு இன்னும் அவசரம் இல்லை என்று சொல்லி 26,000 அந்த இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் எழுத முடியாமல், அவர்கள் தேர்வு எழுத முடியாமல், அதற்கு முழு பொறுப்பும் உச்சநீதிமன்றம் தான், இதனுடைய குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றம் தான், இது குற்றவாளி கூண்டிலே இருக்கிறது. இதுவரை அந்த வழக்குகள் பார்க்கப்படவில்லை. இவ்வாறாக குறிப்பாக தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டிக்கின்ற முகமாகத்தான் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அந்த மக்களுக்காக, கிறிஸ்தவ மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் என்று போராடுகிற பேராயர் தேவசாயம் வந்திருக்கிறார்கள். அதேபோன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்காகவும் சிறைவாசிகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற கே எம் சரீப் வந்திருக்கிறார், பாளை ரபீக் வந்திருக்கிறார்கள், ஜே அப்துல் ரஹீம் வந்திருக்கிறார் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு அதை குரல் கொடுப்பதற்காக, அது மட்டுமல்ல இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தியவர் தான் இங்கே இருக்கிற கார்த்திக் என்கிற மதுரையைச் சேர்ந்த இந்த சகோதரர். இவர்தான் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டு பெற்று இந்த செய்தியை இந்திய, அதாவது குறிப்பாக தமிழக மக்களுக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் அவரை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய இந்த செயலை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த செயலை, சிறுபான்மை மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது இப்போ நம்ம திசை திருப்ப வேண்டாம், கடுமையான நெருக்கடி இருக்கிறதுன்னா நான் கேட்குறேன், 3,000 கோடியை ஒரு சிலையில் கொண்டுகிட்டு போய் எப்படி போட்டீங்க? கடுமையான நெருக்கடி இருக்குது சொல்லிட்டு அதில் 1,500 கோடி சீனாவுக்கு போணுச்சு. அதை செய்கிற யோக்கியதை கூட இந்தியாவுக்கு இல்லை. வல்லபாய்பட்டேல் சிலைக்காக ஒதுக்கப்பட்டது 3,000 கோடி, கங்கையை சுத்தப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டது 26,000 கோடி, 10 விழுக்காடு கூட அது நிறைவு செய்யப்படவில்லை. ஆகவே இதெல்லாம் நிதி நெருக்கடியை எல்லாம் காரணம் காமிக்க முடியாது. 172, அதாவது 17.2 லட்சம் கோடியை கார்ப்பரேட்டுகளுக்காக நீங்கள் தள்ளுபடி செஞ்சுருக்கீங்களே, அது எந்த நிதி நெருக்கடியில் போகும்? நிதி நெருக்கடி, நிதி நெருக்கடி என்றால் மத்திய ஒன்றிய அரசு நிதி நெருக்கடி என்று சொல்லுவது, அது நிதி நெருக்கடி சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் நிதி நெருக்கடி வருமா? சிறுபான்மை மக்கள்லாம் முஸ்லீம் மட்டும்தான் இருக்கிறோமா? சீக்கியர்கள் இல்லையா? கிறித்தவர்கள் இல்லையா? பௌத்தர்கள் இல்லையா? எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கு. ஆகவே அது யார் செய்தாலும் இந்த நிதியை, மக்களினுடைய நிதியை யாரும் அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.